வெல்கம் டு கேஜிஸ் கிங்டம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சுவாரஸ்யமான கதை. அந்த கதையை நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு ஊர்ல ஒரு அழகான வீடு இருந்தது. அந்த வீட்டுல ரெண்டு பேர் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒருத்தவங்க அந்த வீட்டோட உரிமையாளர், இன்னொருத்தவங்க அந்த வீட்டுல சமையல் வேலை செய்யறவங்க. அவங்க ரெண்டு பேருமே அந்த வீட்டுல தான் தங்கி இருந்தாங்க. அன்னைக்கு அந்த வீட்டோட உரிமையாளருக்கு ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு. சரி, இன்னைக்கு நம்ம சமையல் என்ன செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்பவும் வித்தியாசமா ஏதாவது சாப்பிடணும்னு அவங்களுக்கு தோணுச்சு. உடனே அவங்க சமையல் செய்யற அந்த அண்ணாவை கூப்பிட்டாங்க. அவங்களும் வந்தாங்க. அண்ணா, இன்னைக்கு நீங்க சமைக்கிறதுக்கு என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இன்னும் எதுவும் முடிவு பண்ணல தம்பி, நீங்க சொல்லுங்க, அதையே நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அவங்க, சரி நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மார்க்கெட்டுக்கு கிளம்பி போனாங்க. போன இடத்துல அவங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க. திடீர்னு அங்க ஒரு கடையில கொக்கு விற்கிறத பார்த்தாங்க. அதை பார்த்ததுமே அவங்களுக்கு அதை சாப்பிடணும்னு ரொம்பவும் ஆசையா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு கொக்கை அந்த கடையில இருந்து வாங்கிக்கிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அந்த கடைக்காரங்க கிட்ட பணம் கொடுத்துட்டு அங்கிருந்து அந்த கொக்கை வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புனாங்க. வீட்டுக்கு வர்ற வழியில அவங்க அதை சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க சமையல் செய்யற அந்த அண்ணாவை கூப்பிட்டாங்க. அவங்க கிட்ட, அண்ணா நான் இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை கேட்டு அவங்க சமையல் ரூம்ல இருந்து வந்தாங்க. என்ன தம்பி வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க, அண்ணா நான் இன்னைக்கு கொக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு இதை ரொம்பவும் சுவையா சமைச்சு தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி தம்பி, நீங்க சொன்ன மாதிரியே இந்த கொக்கை ரொம்பவும் சுவையா சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க அந்த கொக்கை எடுத்துக்கிட்டு சமையல் ரூமுக்கு போனாங்க. சமையல் ரூமுக்கு போனவங்களுக்கு, நான் முன்ன பின்ன கொக்கை சமைச்சதே கிடையாது, இது எப்படி இருக்கும், எனக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டாங்க. சரி, இதை வந்து நம்ம ரொம்பவும் சுவையாக சமைக்கணும், அப்போதான் நம்மளும் திருப்தியாக சாப்பிட முடியும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரி இதை கிளீன் பண்ணலாம் அப்படின்னு கிளீன் பண்ணுறதுக்கு போனாங்க. அந்த டைமில் வீட்டில் இருந்த உரிமையாளருக்கு ரொம்பவுமே போர் அடிச்சுது. சமைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், பசியும் அதிகமாக இருக்குது, அதிலிருந்து என்னோட கவனத்தை திருப்பணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் இந்த நாய்க்குட்டி கூட விளையாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த உரிமையாளர் அந்த நாய்க்குட்டி கூட கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு நேரம் போனதே தெரியல, ரொம்பவுமே ஜாலியா அந்த நாய்க்குட்டியோட இங்கேயும் அங்கேயும் விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த சமையல்காரங்க அந்த கொக்கை ரொம்ப சுவையா சமைச்சு முடிச்சாங்க.
அதை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்பவும் ஆசையாக இருந்தது. சரி, ஓனர் வர்றதுக்குள்ளே நம்ம இதில் ரெண்டு கால் இருக்குது, ஒரு காலை எடுத்து வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த சமையல்காரங்க கொக்கோட ஒரு காலை எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் அவங்களுக்கு ரொம்பவும் திருப்தியாக இருந்தது. அப்பா, ரொம்பவும் சுவையாக இருக்குது, முதல் முறையாக கொக்கை சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க அந்த சமையல்காரங்க. சரி, நம்ம இப்போ போய் தம்பியை சாப்பிட்றதுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு அவங்கள கூப்பிட்டாங்க. சாப்பிட வந்தவங்க, அண்ணா இன்னைக்கு ரொம்ப சுவையாக செஞ்சுருக்கீங்க போல், வாசம் ரொம்ப தூக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்றதுக்கு ஆரம்பித்தாங்க. கொக்கோட ஒரு காலை சாப்பிட்டு முடிச்சதும், அண்ணா இன்னொரு கால் இருக்கும்ல, அதையும் எனக்கு வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதை கேட்ட சமையல்காரங்க, அச்சோ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல், என்ன தம்பி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, கொக்குக்கு ஒரு கால் தானே, ரெண்டு கால் இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை கேட்டதும் அவங்களுக்கு, என்ன நான் வாங்கிட்டு வரும்போது ரெண்டு கால் இருந்ததே, நீங்கள் இப்போ ஒரு கால்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை தம்பி, நான் சமைக்கும் போதே அந்த கொக்குக்கு ஒரு கால் தான் இருந்தது அப்படின்னு திரும்ப திரும்ப அவங்க அதையே சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல், சரி வாங்கன்னா நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமையாளர் அவங்கள ஒரு வயல்வெளிக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே வயலில் நிறையா கொக்கு மேய்ஞ்சிட்டு இருந்ததை பார்த்தாங்க. அண்ணா இப்போ பாருங்கள், எல்லா கொக்குக்கும் ரெண்டு கால் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது கொக்கு எல்லாமே ஒத்த காலில் நின்று இருந்ததை பார்த்ததுமே சமையல்காரங்க, பாருங்கள் தம்பி, எல்லா கொக்கும் ஒரு காலில் தான் நிற்கிறாங்க, நீங்கள் என்னமோ ரெண்டு கால் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை கேட்ட அந்த உரிமையாளர் கையை வேகமாக தட்டினாங்க. அப்போது அங்கே இருந்த கொக்கு ரெண்டு காலையும் நீட்டிட்டு பறந்து போனாங்க. இதை பார்த்து, அண்ணா இப்போ பாருங்க, எல்லா கொக்கும் தன்னோட ரெண்டு கால்லையும் பறந்து போகிறாங்க, கொக்குக்கு ரெண்டு கால் அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொன்னாங்க. அந்த சமையல்காரங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன தம்பி இப்படி விவரம் தெரியாமல் இருக்கீங்க, கொக்குக்கு கை தட்டினா ரெண்டு கால் வரும்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் சாப்பிடும்போது அப்போவே கை தட்டியிருந்தா தட்டில் இன்னொரு கால் வந்திருக்க போகுது, இதுக்கு என்ன இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சமையல்காரங்க சொன்ன பதிலை கேட்டதுமே அந்த ஓனருக்கு இருந்த கோபம் எல்லாம் பறந்து போயிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டுக்கு போனாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கேஜிஸ் கிங்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.